போறீங்களா? ஆமா, எங்களுக்கு அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அந்த தீவு ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? காலையில எந்திரிச்சதும் கடல்ல நல்லா ஸ்விமிங் பண்ணலாம், பசிக்கும் போதெல்லாம் சுவையான பாபிக்யூ சாப்பிடலாம், மலை அடிவாரத்துல சாயந்தரம் ஆனா சைக்கிளிங் பண்ணலாம். அடடா, கேக்கவே நல்லா இருக்கே. ஆனா நீ வர முடியாது நோபிட்டா, ஏன்னா இப்ப வரைக்கும் உனக்குதான் சைக்கிள் ஓட்டவே தெரியாது. நீ கவலையே படாதல, உனக்கு பதிலா நான் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன். உனக்கும் அவங்க கூட போகணும்னு ஆசையா இருக்கா? சைக்கிள் ஓட்ட கத்துக்காதது உன்னோட தப்பு, நீ அவங்கள குத்தம் சொல்லாத. ஆனா ரெண்டு வீல இருக்க சைக்கிள நான் எப்படிப்பா பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது? ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நான் சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்துட்டேனா? ஆனா வாழ்க்கை பூரா நீ இப்படி பயந்துகிட்டே இருந்தினா எப்பவுமே உன்னால சைக்கிள் ஓட்ட முடியாது. அண்ணா, தண்ணி கடியில போக கூடிய பை சைக்கிள். அடேங்கப்பா, தண்ணி கடியில சைக்கிள் ஓட்ட முடியுமா? நான் தான் அப்பவே சொன்னல இது தண்ணி கடியில மட்டும்தான் ஓட்ட முடியும். என்ன சொல்ற? தண்ணி கீழே விழறதுக்கு வாய்ப்பே இல்ல. உனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியலனாலும் நீ அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். தண்ணி கடியில எவ்வளவு ஆழமா வேணாலும் போய் இதை ஓட்டலாம். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. போய் முயற்சி பண்ணி பாரு. என்னோட மூஞ்சி விட முடியல. அட, இப்ப மூச்சு விட முடியுது. அப்படின்னா நானே இப்ப சைக்கிள் ஓட்ட போறேனா? அந்த ஹெல்மெட் போட்டுக்கிறதுனால தண்ணி கடியில கூட உன்னால மூச்சு விட முடியும். தண்ணியோட அழுத்தத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. ரேமோன், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நோபிட்டா சைக்கிள் ஓட்ட கத்துட்டு இருக்கா? என்னது? ஹலோ ஷஸ்கா. நோபிட்டா, தண்ணில சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிரமாதமா இருக்கு. கடல் கடியிலே நம்ம எல்லாம் சூனியோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம். என்ன சொல்றீங்க? ஒரு சாகச பயணம். நதியோட தண்ணி எங்க கடல்ல கலக்குதோ நாமளும் அப்படியே கடல்ல கலந்துடலாம். டோரேமான், அங்க கொஞ்சம் பாரு. எத பத்தியும் பயப்பட தேவையில்ல. இங்க இருக்கிற இந்த பட்டனை அழுத்தினா போதும். நல்ல வே. இங்க என்ன நடக்குது? நாங்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓ, ரெண்டு சின்ன பசங்களும் ஒரு பொம்மையை கடலுக்கு அடியில சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு பொம்மை கிடையாது. பொம்மை பேசுது. எனக்கு பயமா
காப்பாத்துங்க. எனக்கு என்ன ஒரு அடி கூட படல. ஓ, கடல் கடியில இருக்கிறதாலயா? இது என்னது? நோபிட்டா எங்க இருக்க? நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். இது என்னது? இதுவா கடல் கடியில போற கேபிள்? கடல் இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆனா அது பாக்குறதுக்கு வேற மாதிரி இருந்ததே. டோரேமான், என்ன காப்பாத்து. மீனை பார்த்து எதுக்கு பயப்படுற? நாம இப்போ ஆழ்கடல் பகுதியில இருக்கோம். இங்க எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இந்த உயிரினங்கள்லாம் வெளிச்சம் இல்லாம ஜில்லுன்னு இருக்கிற தண்ணில தான் வாழ முடியும். ஆனா இந்த மாதிரி கடல் கடியில இருக்க மீன்கள் என்ன சாப்பிடும்? முதல்ல சைக்கிளோட லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. எவ்வளவு அழகா இருக்கு. என்ன பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கும் பயமா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமா நோபிட்டா, நல்லா சாப்பிடுங்க. என்னால சாப்பிடுறது நோபிட்டா. இத பெரிய ஸ்குவிட்னா சொல்லுவாங்க. ரொம்ப வித்தியாசமான பெயரா இருக்கே. என்ன டோரேமான், இவ்ளோ பெரிய மீனை எப்படி சாப்பிட முடியும்? உடனே சைக்கிள் டாப் கியர்ல போடுங்க. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். வேகமா போய் குதிக்கணும். என்னது குதிக்கணுமா? இத விட வர வழி இல்ல. நம்ம பாக்குறதெல்லாம் ஏதோ கனவு மாதிரியே இருக்கே. உயிரினங்களோட வாழ்க்கையே போராட்டம் தான். கடல் கடையில நம்மளால பார்க்க முடியாத விஷயங்கள் இவ்வளவு இருக்கா? நினைக்கிறேன் இப்ப என்ன, இந்த மலை ஏறி போகணுமா? ஆனா உடம்புல தெம்பு இல்லையே. இந்த பட்டனை அழுத்து, அது போதும். ஜாக்கிரதையா பிடிச்சுக்கோ. பாவம் இல்ல, இந்த மாதிரி அழகான இடத்தை எல்லாம் அவன் மிஸ் பண்றான். ஆனா அவனுக்கு தான் சைக்கிள் ஓட்ட தெரியாதே. என்ன இல்லாத எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் உன்னால இது முடியாது.